அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان اصدق الحديث كتاب الله واوثق الغرى كلمه التقوى وخير الملل مله ابراهيم عليه السلام وخير السنن سنه نبينا محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்காக அன்பளிப்பாக தந்த இரண்டு பெருநாட்களில் மிக சிறந்த பல்வேறு படிப்பினைகளையும் உள்ளங்களுக்கு, வாழ்க்கைகளுக்கும், குடும்பங்களுக்கும் என்று, சமூகத்திற்கென்று எல்லா விதத்திலும் ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகளை சுமந்திருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருளாக தந்தார். அந்த ஹஜ்ஜி பெருநாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். உலகத்தினுடைய பெரும் பகுதி முஸ்லீம்கள் இன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய குடும்பத்தையும் நினைவு கூறும் விதமாக இந்த பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்நன்னாளை போன்று எல்லா நாளும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அல்லாஹ் நிரந்தரமாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவிடத்து ஒரு பிரார்த்தனை செய்வார். அல்லாஹுவே, அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல்லாஹுவே நான் மரணித்ததற்கு பிறகு என்னை நினைவு கூறக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்துவாயாக, என்னை நினைவு கூறக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் உருவாக்குவாயாக என்று அல்லாஹுவிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடாகத்தான் உலகத்தினுடைய பெரும் பகுதி மனிதர்கள் இன்றைய தினம் மட்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் 200 கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோமே ஆனால் நிச்சயம் ஒரு முறையேனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைய தினம் அவர் நினைவு கூர்ந்திருப்பார், அந்த பெயரை அவர் உச்சரித்திருப்பார். இவ்வளவு சிறப்புகளுக்கும் அல் குர்ஆன் அவர்களுடைய பெயரில் ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட குர்ஆனில் மட்டும் 68 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். எந்த இறை தூதர்களுக்கும் இல்லாத வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டும் பிரத்யோகமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரா மரியம், இன்னஹு கான சித்தீகன் நபியா, இவர் வாய்மையாளராக இருந்தார். இனி ஒரு அறிவிப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக தேர்வு செய்தார். இனி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய உன்னத மனிதராக அல்லாஹ் இப்ராஹிமை பெற்றுக் கொண்டான். இனி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் அவர் ஒருவர் அல்ல, உம்மத்தன் அவர் ஒரு சமூகம், கானிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர், ஹனீஃபன் இரக்கமுடையவர், வலம் யக்கு மினல் முஷ்ரிக்கி, இணை வைக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததில்லை. ஷாக்கிரன் அன்ஹுமி, அல்லாஹ் கொடுத்த அத்தனை அருள்குடைகளுக்கும் நன்றி பாராட்டக்கூடியவராக இப்ராஹிம் இருந்தார் என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான். இனி ஒரு வசனம், இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீமுன், இப்ராஹிம் யார் என்று சொன்னால், பிற சமூகத்தின் மீது, பிற மனிதர்களின் மீது அளவுக்கதிகமாக பாசம் வைக்கக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வீட்டிலே உண்பதற்காக உணவு தட்டுகளை தயார் செய்யக்கூடிய அந்த நேரம் வானவர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்திலேயே முதல் முறையாக விருந்து கொடுத்தவர். எப்படி விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும், விருந்து என்ற உலகத்தினுடைய ஆக சிறந்த பண்பாட்டை. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எம்முடைய ஆன்மீக தந்தை மட்டுமல்ல,
உலகத்தினுடைய நாகரீகத்தினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் முதல் முறையாக மீசையை கத்தரித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பற்களை தேய்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மரும உறுப்பினுடைய முடிகளை நீக்க வேண்டும் என்பதாக உலகத்தில் நீக்கி கொடுத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் முதல் முறையாக ஹத்னா என்று சொல்லக்கூடிய 80 வயது இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிமை பார்த்து சொல்வான், இப்ராஹிம் நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அங்கே கீழே கிடந்த ஒரு மட்டையான கத்தியை எடுத்து உடனடியாக இப்ராஹிம் தன்னை தானே அறுத்துக் கொள்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், இப்ராஹிம் கொஞ்சம் நிதானமாக கையாண்டிருக்கலாமே, இப்ராஹிம் கொஞ்சம் நிதானமாக பயணித்திருக்கலாமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசிய வார்த்தை உலக முஸ்லீம்களுக்கு ஆகப்பெரிய படிப்பினை. அல்லாஹுவே, உன்னுடைய கட்டளையை தாமதிப்பதை நான் வெறுக்குகிறேன். அல்லாஹுவே, உன்னுடைய கட்டளையை தாமதப்படுத்துவதை நான் வெறுக்குகிறேன் அல்லாஹுவே என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கூறிய வார்த்தையை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறார், இப்ராஹிம் எந்த அளவிற்கு இரக்கமுடையவர், உணவு தட்டுகளை உண்பதற்காக கருகி கொண்டிருக்கக்கூடிய நேரம் வானவர்கள் மனித உருவத்தில் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பார்க்கிறார், இவர்கள் மனிதர் என்பதாக நினைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவர்களை அமர வைக்கிறார்கள். பொறித்த ஆடுகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கக்கூடிய வானவர்களுக்கு விருந்துபச்சாரம் செய்கிறார்கள். வானவர்கள் சாப்பிடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு பெரிய பயம், நம்மிடத்தில் ஏதேனும் குறை நடந்து விட்டதோ, வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை கவனிப்பதில் எங்கேனும் நாம் தவறு செய்து விட்டோமோ என்று பதறக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த அந்த வானவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் நாங்கள் உண்ணக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் உறங்கக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இரண்டு காரணங்களுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒன்று, உங்களுக்கு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை அல்லாஹ் தருவதற்கு தயாராகிவிட்டான், அந்த நற்செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவதாக கேட்டார்கள், இரண்டாவது என்ன காரணத்திற்காக அல்குர்ஆன் பதிவு செய்கிறது சூரத்து ஷுஆரா, எதற்காக இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அந்த வானவர்கள் சொன்னார்கள், இதோ பக்கத்து கிராமத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் ஓரினை சேர்க்கையில் தவறான வழிமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களை அழிப்பதற்காக வானவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறான், வானவர்களினுடைய கரத்தை பிடித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அவர்களும் ஒரு சமூகம் தானே, ஏன் அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும், கொஞ்சம் நீங்கள் இரக்கம் காட்டலாமே என்பதாக அந்த வானவர்களோடு உலக வரைபடத்தில் கேடுகட்ட ஒரு செயலை செய்து கொண்டிருந்த அந்த சமூகத்தை வானவர்கள் அழிப்பதற்கு துணிந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவரிடத்தில் கெஞ்சுகிறார், கொஞ்சம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கலாமே. அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார், இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹும் ஹலீமுன், இப்ராஹிம் இரக்கமுடையவர், இப்ராஹிம் பிற சமூகத்தின் மீது கருணை காட்டக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலுமா யுக்ஸா பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் முதல் முறையாக அல்லாஹுவால் ஆடை அணியக்கூடிய நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சஹீஹுல் புகாரியில் ஒரு வார்த்தை வரும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெட்டி கொள்ளப்பட்ட பொழுது அந்த மக்காவிற்குள்ளே இருந்த சிலைகளை எல்லாம் தன்னுடைய கரை கரங்களால் கட்டி தகர்ப்பார்கள். அப்படி தகர்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிலையும் அவரினுடைய புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த உருவங்களையும் அடித்து வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை ஷேக் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமொழிகளில் ஒரு நபிமொழியில் கூட அல்லாஹுவின் தூதர் யாரையும் ஷேக் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹுவின் தூதர் அழைத்ததில்லை. ஷேக் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஷேக் என்பதை மார்க்கத்தினுடைய பெரியவர், மார்க்கத்தினுடைய மூத்தவர் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹுவின் தூதர் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு நபரை மட்டும்தான் ஷேக் என்பதாக, நமது மார்க்கத்தினுடைய தலைவர், நமது மார்க்கத்தினுடைய மூத்தவர் என்பதாக
அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என் பாசமான உறவுகளே, ஏன் அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் இந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் மூன்று மதங்கள், ஆபிரஹாமினுடைய மதங்கள் என்று சொல்வார்கள், இப்ராஹிமினுடைய மதங்கள் என்று சொல்வார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. உலகத்தில் தோன்றிய பெரும்பகுதி மனிதர்கள், இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தக்காரர், இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தக்காரர், இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தக்காரர் என்பதாக எல்லாரும் பங்கு வைத்த பொழுது அல்லாஹ் சொன்னார், இப்ராஹிம் எனக்கு சொந்தக்காரர், எனக்கு கட்டுப்பட்டவர், என்னுடைய கட்டளையை நிறைவேற்றியவர், எனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம் என்பதாக அல்லாஹ்வும் ஒரு மனிதரை சொந்தம் கொண்டாடினான் என்று சொன்னார். மனிதர்களுக்குத்தான் சகோதரர்களே குடும்பம் தேவை, மனிதர்களுக்குத்தான் நண்பர்கள் தேவை, மனிதர்களுக்குத்தான் உறவுகள் தேவை. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நாம் சொல்கிறோமே, முழு மனித குலத்தில் அல்லாஹ் ஒருவரை தன்னுடைய உற்ற நண்பனாக, ஹலீல் என்ற இந்த வார்த்தை அரபியில் நண்பன் என்று சொல்வதற்கு பல்வேறு வார்த்தைகள் உண்டு, சதீக் என்று சொல்வார்கள், ஹபீப் என்று சொல்வார்கள், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலீல் என்று சொல்கிறார். உற்ற நண்பன், உயிர் நண்பன், உயிருக்கு உயிரான நண்பன் என்பதாக நாம் சொல்வோம் அல்லவா. ஹலீல் என்ற வார்த்தை உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு வார்த்தை. உலகத்தில் அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் யாருக்குமே பயன்படுத்தியதில்லை. அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு பெரிய ஆசை, அபூபக்கரை ஹலீலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அபூபக்கரை ஹலீலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், ஒருபொழுதும் அல்லாஹுவை நான் ஹலீலாக எடுத்துக் கொள்கிறேன், ஆனால் அல்லாஹு சொன்னார், இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிமை நான் எனது உற்ற நண்பனாக நான் தேர்வு செய்து சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த பெருநாளினுடைய திடலில் எந்த அளவிற்கு நாங்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு நடக்குகிறோம், அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை, அல்லாஹுவினுடைய வசனங்களுக்கு நம்ம எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு நடக்குகிறோம். அல்லாஹுவிற்காக உயிரை அர்ப்பணித்தார், அல்லாஹுக்காக மனைவியை அர்ப்பணித்தார், அல்லாஹுக்காக குழந்தையை அறுப்பதற்கு துணிந்தார், அல்லாஹுக்காக தன்னிடத்தில் இருந்த அத்தனை செல்வங்களையும் விட்டு கொடுத்தார், அல்லாஹுக்காக மக்காவிற்கும் பலஸ்தீனிற்கும் கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான முறை கால்நடையாக நடந்து கொண்டே இருந்தார் என்பதாக அல்லாஹுவின் தூதர் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் என்பது பெயராக இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பண்புகள் நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். மிக முதன்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் உடனடியாக கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான் என்று சொன்னார், நம்முடைய உணர்வு அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நம்முடைய உணர்ச்சி அதற்கு அடிமையாகாவிட்டாலும், நம்முடைய அறிவு அதை அங்கீகரிக்காவிட்டாலும், அல்லாஹ்விற்கு நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லவா, அந்த ஏநம்பிக்கையாளர்கள் யார்? அல்லாஹ் அவர்களை அழைத்தால், அல்லாஹுவின் தூதர் அவர்களை அழைத்தால், உடனடியாக அல்லாஹுவிற்கும் அந்த தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய சபையில் ஒரு நபித்தோழர் தங்க மோதிரம் அணிந்து வருகிறார். அதுவரை அவருக்கு தங்கம் ஹராம் என்ற அந்த சட்டம் அவருக்கு தெரியாது. இடையில் தான் அல்லாஹ் அதை ஹராமாக்கினார். ஆரம்பத்தில் மதுவை அல்லாஹ் அங்கீகரித்ததை போன்று ஆண்கள் பட்டாடை அணிவதையும் தங்கத்தை அணிவதையும் அல்லாஹ் ஆரம்பத்தில் அனுமதி அளித்திருந்தார். அல்லாஹுவின் தூதரினுடைய சபைக்கு ஒரு நபித்தோழர் தங்க மோதிரம் அணிந்தவராக வருகிறார். அதுவரை அவருக்கு இது தங்கம் ஹராம் என்பதாக தெரியாது. உடனடியாக அல்லாஹுவின் தூதர் அவரினுடைய விரலை பிடித்து அந்த தங்க மோதிரத்தை பிடுங்கி எறிகிறார்கள். எரிந்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, தங்கம் ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா? தங்கம் ஆண்களுக்கு ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லி முடிக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் அந்த சபையை விட்டு எழுந்து செல்கிறார்கள். மோதிரம், தங்க மோதிரம் அதோ அந்த இடத்தில் கிடைக்குகிறது. நபித்தோழர்கள் சபை முடிந்ததற்கு பிறகு தங்கத்தை அணிந்த அந்த நபித்தோழரிடத்தில் சொல்வார்கள், அந்த மோதிரத்தை எடுத்து, உங்களுக்கு ஹராம், உங்களது மனைவிக்கு ஹலால் அல்லவா தோழரே? உங்களுக்கு ஹராம், உங்களினுடைய மகளுக்கு ஹலால் அல்லவா தோழரே? அந்த மோதிரத்தை எடுத்து உங்களது குடும்பத்தாருக்கு நீங்கள் பயன்படுத்தலாமே. அந்த நபித்தோழர் புன்முறுவலோடு சொன்னார், அல்லாஹுவின் தூதரினுடைய கரங்களால் பிடுங்கி எறியப்பட்ட அந்த மோதிரத்தை இனி ஒருபொழுதும் நான் அந்த மோதிரத்தை தொடமாட்டேன். நம்முடைய சுய அறிவை கொண்டு யோசித்தால்
இது ஒரு பெரிய அதிக பிரசங்கித்தனமாக தெரியும். ஆனால் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்படக்கூடிய முறை இப்படித்தான். அல்லாஹுவின் தூதரினுடைய தோழர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அந்த தோழரை புகழ்ந்து கொண்டு அறிவிக்கிறார்கள். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அந்த தோழரினுடைய புகழுக்காக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரால் தூக்கி எறியப்பட்ட ஒரு மோதிரம், ஒரு பொழுதும் எனக்கு அந்த மோதிரம் தேவையில்லை என்பதாக, எனது குடும்பத்திற்கு தேவையில்லை என்பதாக. ஃபாத்திமா என்ற நபி தோழி அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக வருகிறார். வரும் பொழுது அவர் கை குழந்தையை அழைத்து வருகிறார். கை குழந்தையினுடைய கரங்களில் தங்க காப்புகள் அணிந்திருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், இந்த காப்புக்கான ஜகாத்து கொடுக்கப்பட்டு விட்டதா? அல்லாஹுவின் தூதரே, அணியக்கூடிய இந்த காப்புகளுக்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா? ஆம், நரகத்தினுடைய துண்டை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள். உடனடியாக அந்த சகோதரி கலட்டினார். அல்லாஹுவின் தூதரினுடைய கணக்கு பார்க்கவில்லை. இந்த காப்புக்கான ஜகாத் 2.5% அல்ல, அல்லாஹுவின் தூதரினுடைய நாவில் இருந்து நரகத்தினுடைய ஒரு துண்டு உனது குழந்தையினுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னவுடன் உடனடியாக அந்த சகோதரி கலட்டி அல்லாஹுவின் தூதரிடத்தில் கொடுத்து சொன்ன வார்த்தை, நபியே, நரகத்தினுடைய ஒரு துண்டு எனக்கும் எனது குழந்தைக்கும் தேவையில்லை நபியே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் ஒரு நபித்தோழி சென்றார் என்று சொன்னால், இதுதான் இப்ராஹிமினுடைய குழந்தைகளினுடைய அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இசைகளை கேட்கிறோம், பிற சகோதரனுடைய சொத்தை அபகரிக்கிறோம், பிற சகோதரிடத்தில் கட்ட பஞ்சாயத்து என்ற பெயரில் சொத்துக்களை சூறையாடுகிறோம். வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எமக்கு தெரியும் இது ஹராம் என்பதாக. என்ன தைரியம் சகோதரர்களே, நாம் இப்ராஹிமினுடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும். எவ்வளவு சுகங்களாக இருக்கட்டுமே, எவ்வளவு இன்பங்களாக இருக்கட்டுமே, ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரினுடைய தூது செய்தியை சுமந்து கொண்டு ரோம சாம்ராஜ்யத்திற்கு செல்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யம் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அந்த அவரினுடைய தலைமையில் ரோமர்களினுடைய கோட்டைகள் தட்டப்படுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபாவையும் அவரினுடைய தோழர்களையும் அந்த ரோம சக்கரவர்த்தி கைது செய்கிறார். பல்வேறு கொடுமைகளை இறக்குகிறார், பல்வேறு ஆசல் வார்த்தைகளை சொல்கிறார், உலகத்தினுடைய ஹசானாக்களை திறந்து கொடுக்கிறார். தன்னுடைய அழகான மகளை அரமனையில் மகாராணியாக அமர வைத்து அப்துல்லா பின் ஹுதாஃபாவை பார்த்து கேட்டார், அப்துல்லா, இந்த என்னுடைய மகளை உனக்கு நான் மனம் முடித்து தருகிறேன், உனது சன்மார்க்கத்தை விட்டு நீ விலகிவிட வேண்டும். அப்துல்லா, இதோ என்னுடைய மகளை திருமணம் முடித்து ரோம சாம்ராஜ்யத்தை உனது காலுக்கு கீழே நான் கொட்டுகிறேன். என்னுடைய மகளை நீ உன்னுடைய நபியினுடைய சன்மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்பதாக அப்துல்லா பின் ஹுதாஃபாவிற்கு உலகத்தினுடைய இன்பங்கள் திறந்து காட்டப்பட்ட பொழுது அப்துல்லா பின் ஹுதாஃபா மதிமயங்கவில்லை. எண்ணெயினுடைய சட்டிகள் இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்கிறார், எண்ணெய் சட்டிகள் தீயிலே மூட்டப்படுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபாவினுடைய ஒரு தோழரை அப்படி அந்த ரோம சக்கரவர்த்தி பிடிக்கிறார். அந்த எண்ணெயில், குதிக்கக்கூடிய எண்ணெயில் அப்துல்லா பின் ஹுதாஃபாவினுடைய கண்களுக்கு முன்னால் அப்படி போடுகிறார். அந்த தோழர் அந்த எண்ணெய் சட்டியில் அப்படி கருகி செத்து போய் விடுகிறார். ஒவ்வொருவராக முடிகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபாவை இப்பொழுது அந்த மன்னன் பிடிக்கிறார். அப்துல்லா, இது உனக்கான நேரம், சாக போகிறாய். கடைசியாக கேட்கிறேன், உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் உங்களுக்கு நாங்கள் திறந்து தந்தோம், நீ மதிமயங்க மறக்குகிறாய், இப்பொழுது வாழ்வதா சாவதா என்று நீ தீர்மானிக்க வேண்டும். சாதாரண மரணம் அல்ல, எண்ணெய் சட்டியில் நீயுமோ கொதிக்கப்பட போகிறாய், என்ன செய்ய போகிறாய்? அப்துல்லா பின் ஹுதாஃபா எண்ணெய் சட்டி கொதிப்பதை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அணிகிறார்கள். இப்ராஹிமினுடைய குழந்தைகள் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறது. இந்திய அரசாங்கம் உட்பட உலகம் முழுவதும் பாசிசவாதிகள் அவர்களினுடைய கரங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய இந்த நேரம் நாம் இப்ராஹிமாக எழுந்து நிற்க வேண்டும். அல்லாஹ்வுமா இக்பால் சொல்வார்கள், உலகம் எவ்வளவுதான் அராஜகம் செய்யட்டுமே, இப்ராஹிமை போன்று எருதுடைய வாலிபர்கள், இப்ராஹிமை போன்று வீரமுடைய வாலிபர்கள், இப்ராஹிமை போன்று சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடிய வாலிபர்கள் எம் தேசத்தில் உருவானால் உலகத்தினுடைய சாம்ராஜ்யங்களை, உலகத்தினுடைய பாசிசத்தை நம்மால் வீழ்த்த முடியும் என்பதாக அல்லாமா இக்பால் கவிதை படிப்பார். அப்துல்லா பின் ஹுதாஃபா எண்ணெய் கொதிப்பதை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அணுகிறார். மன்னன் கேட்டார், அப்துல்லா, ஏன் இந்த அணுகை? நான் எவ்வளவு இன்பங்களை உனக்கு நான் கை நீட்டினேன், விட்டு விடுகிறேன். உனது சன்மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வந்துவிடு, உனது நபியினுடைய கட்டளையை விட்டு நீ வெளியே வந்துவிடு,
என்று சொன்ன பொழுது அப்துல்லா பின் குதாஃபா சொன்னார்கள், மரணத்திற்காக நான் அளவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு உயிரை தான் எனக்கு தந்திருக்கிறான். என்னை சட்டியில் இப்பொழுது நான் தூக்கிப்பட போ தூக்கி எறியப்பட்டால் ஷஹீதாகி விடுவேன், அல்லாஹ்விற்காக ஒரே ஒரு முறைதானே இந்த சன்மார்க்கத்தை சுமந்ததற்காக நான் மரணத்தை தழுவ இருக்கிறேன், இந்த உடலினுடைய ரோமங்கள் அளவிற்கு அல்லாஹ் எனக்கு உயிரை தந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும், அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் கட்டளையை ஏற்றதற்காக நான் ஷஹாதத்தை சுமைத்துக் கொண்டே இருப்பேனே என்பதாக அப்துல்லா பின் குதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னார். என் பாசமான உறவுகளே, நாம் நமது வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றே பல்வேறு சோதனைகள் வரலாம், வறுமையினுடைய போர பிடிகளுக்குள்ளாக நாம் நெருக்கப்படலாம், நம்முடைய குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு ஒரு கவல உணவு இல்லாமல் சிரமத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம், உலகத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய அனைவரும் கோடீஸ்வரர்களாக செல்வந்தர்களாக மிளிரலாம், நாம் நல்லவர்களாக இருந்து கொண்டு ஏழ்மையில் புரளக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அல்லாஹுவின் தூதர் யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் என்ற நாளுக்கு ஒரு பெயர், மகா பெரும் ஹஜ்ஜினுடைய நாள். இந்த நாளில் நபி சொன்ன வார்த்தை, இன்ன திமாவுக்கும் வாம்பாலுக்கும் வாஅரோதுக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா. இந்த நாளினுடைய கண்ணியத்தை போன்று, இந்த நாளினுடைய சிறப்பை போன்று, இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய கண்ணியத்தை போன்று, இந்த காபாவினுடைய கண்ணியத்தை போன்று, உங்களது ரத்தமும் உங்களது செல்வமும் உங்களது கண்ணியமும் புனிதமானது என்பதாக சொன்னார்களே, ஒருபொழுதும் நாம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம். நாம் இப்ராஹிமினுடைய மேன்மக்கள், அவ்வாஹுன் ஹலீமுன், மனித இனத்தின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள், மனிதர்களினுடைய ரத்தத்தை உரிபவர்கள் அல்ல என்பதாக நம்முடைய பண்புகளால் உலகத்திற்கு நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், குடும்பங்களை கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் அவர் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும், அல்லாஹுவே என்னையும் எனது சந்ததிகளையும் உன்னை வணங்கக்கூடியவனாக நீ ஆக்க வேண்டும், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக வமின் ஜுர்ரியத்தினா, அல்லாஹுவே என்னை நீ முஸ்லிமாக வாழ வைக்கணும், எனது சந்ததிகளை முஸ்லிமாக வாழ வைக்கணும், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வமின் ஜுர்ரியத்தி, என்னை தொழக்கூடியவனாக வாழ வைக்கணும், என் சந்ததிகளை தொழக்கூடியவனாக வாழ வைக்கணும், அல்லாஹுவே என்னை சிறை வணக்கத்திலிருந்து பாதுகாக்கணும், என் சந்ததிகளை சிறை வணக்கத்திலிருந்து பாதுகாக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வு குடும்பத்தின் மீது கண்ணியம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளினுடைய விஷயத்தில் அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். யார் தங்கள் குழந்தைகளினுடைய விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவின் தூதர் சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, மக்ரிபினுடைய சூரியன் மறைந்து விட்டார், தன்னுடைய ஹசன் தன்னுடைய பேர குழந்தை ஹுசைனை அப்படியே அணைத்துக் கொண்டு, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா, பரிபூர்ணமான உன்னுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கெட்ட ஜின்களும் கெட்ட மிருகங்களும் கெட்ட ஷைத்தான்களும் எனது குழந்தையை தீண்டுவதிலிருந்து எனது பேர குழந்தையை நீ பாதுகாக்கணும் என்பதாக பிரார்த்தனை செய்து விட்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள். நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இரண்டு மகன்கள் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அழைத்து இந்த பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள். நம்முடைய குழந்தைகள் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட வேண்டுமேயானால் நாம் அல்லாஹுவிடத்தில் நமது குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் நமது குழந்தைகளினுடைய விடயங்களில் அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது குழந்தைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள், அவர்களினுடைய சூழலை சரியாக அமைத்து தருவது நம்மீது உள்ள கடமை. இப்ராஹிம் தனக்கான குழந்தைகளினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார். அவரினுடைய சந்ததிகளை அல்லாஹ் வாழ்வாழ்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ வைத்தார். உலகம் இருக்கக்கூடியவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியிலிருந்துதான் இறை தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறார். அப்ப பெருநாள் இந்த ஹஜ் பெருநாள் நமக்கு தரக்கூடிய படிப்பினை, தந்தையும் அல்லாஹுவின் கட்டளைக்கு அடிபணிபவராக இருக்க வேண்டும், தந்தை அல்லாஹ்வுக்காக நம்முடைய கழுத்திலே கட்டி வைப்பதற்கு துணிந்தால் அந்த குழந்தையும் அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு
திடமிக்க ஈமானுடையவர்களாக, உறுதிமிக்க எருதுமிக்க வாலிபர்களாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குகிறது என்பதற்கு இந்த ஒரு நாள் நமக்கு ஆகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்குகிறது. இந்த நாள் நாம் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ இதுபோன்று உலக முஸ்லிம்களும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். பல்வேறு நாடுகள், காஷ்மீரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் ஒன்றுமறியாத பச்சிலம் குழந்தை, ஒரு சின்ன வாலிபன், எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. ஒரு கடையிலே ஒரு பொருள் வாங்குவதற்காக 10-12 வயது கூட இல்லாத முத்தஸ்தர் என்ற வாலிபன் ஏதோ ஒரு பொருள் வாங்குவதற்காக கடைக்கு வருகிறான். பொருளை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அங்கே ஒரு பெரிய சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதரை விமர்சித்த முபுர் சர்மாவை கைது செய்ய வேண்டும் என்பதாக இந்திய அரசாங்கம் கொடுத்த உரிமையின் அடிப்படையில் ராஜஸ்தானில் போராட்டம், மத்திய பிரதேசத்தில் சட்ட ரீதியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சிறுவன் எந்த போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவன். அவன் தலையில் ஒரு தொப்பி இருக்குகிறது, அவனுடைய ஆடைகள் கொஞ்சம் நீளமாக இருக்குகிறது. காவல்துறை அதிகாரிகள் உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கிகளை கொண்டு பச்சிலம் குழந்தை என்று கூட பாராமல் சுட்டுக் கொன்ற அந்த காட்சிகளை எல்லாம் இந்திய பிரதேசத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு புறம் அக்னிபாத் என்பதாக பெயரை சொல்லி தேசத்தினுடைய ரயில்கள் கொளுத்தப்பட்டது. எல்லா துப்பாக்கிகளும் கீழே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது, எல்லா புல்டோசர்களும் வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. சட்டம் கொடுத்த அடிப்படை உரிமையை பயன்படுத்தி தேசத்திற்கு எந்த விதமான இழப்பையும் ஏற்படுத்தாமல் நடு ரோட்டில் நின்று சப்தமித்த ஒரே காரணத்திற்காக போராடினால் சுட்டுக் கொள்கிறார்கள், சப்தத்தை உயர்த்தினால் வீடுகளை உடைக்குகிறார்கள். ஏன் என்பதாக கைகளை உயர்த்தி கேள்வி கேட்டால் கைகளில் விலங்கு மாட்டி சிறைச்சாலையில் தள்ளுகிறார்கள். மிக ஒரு சோகமான ஒரு காலகட்டத்தில் இந்திய தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. எல்லா சோதனைகளையும் கடக்க வேண்டுமையானால் அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருப்பதற்கு நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனைகளால் உலக முஸ்லிம்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். பலஸ்தீனினுடைய முஸ்லிம்கள், ஆப்கானிஸ்தானினுடைய முஸ்லிம்கள் என்று உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் கண்ணீரோடியும் கஷ்டங்களோடியும் பசியோடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய வறுமை நீங்குவதற்காகவும் நிம்மதியான வாழ்க்கை கிட்டுவதற்காகவும் இந்த நன்னாளில் நல்ல புத்தாடைகளை அணிந்திருக்கிறோம், நல்ல நறுமணங்களை தடவி இருக்கிறோம். அல்லாஹுவே, எங்களுக்கு கிட்டிய இந்த மகிழ்ச்சிகள் உலகத்தினுடைய மாந்தர்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹுவிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். மிக குறிப்பாக சிறைவாசிகளினுடைய விஷயத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். பெருநாளினுடைய திடலில் அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கெட்டி அணைக்கும் பொழுது வரக்கூடிய இந்த சந்தோஷம் 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகளாக ஒரு சமூகம் இது எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் சிறை கொட்டைகளுக்கு பின்னால் வெந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் விடுதலையா, நாளைய தினம் விடுதலையா, அல்லது மரணம்தான் நமக்கான விடுதலையா என்பதாக பல சகோதரர்களுக்கு மரணம் மட்டுமே விடுதலையாக அமைந்திருக்கிறது. அந்த சமூகத்தை நினைத்து இந்த பெருநாளினுடைய திடலில் அல்லாஹுவை புகழும் பொழுது, ரப்பே, அந்த சமூகத்திற்கு நீ உதவி செய்வாயாக, ஆட்சியாளர்களினுடைய உள்ளத்திலே இரக்கத்தை நீ நல்குவாயாக, எங்களை போன்று அந்த சமூகம் ஒவ்வொரு பெருநாள் திடலிலும் அந்த சமூகத்தை நினைத்து பார்க்கிறோம். இதுவரை அந்த சமூகம் எங்களுக்கு தோளுக்கு தோளாக நிற்கவில்லை, வரக்கூடிய பெருநாளிலாவது தோளுக்கு தோளாக அவர்களோடு இணைந்து கொண்டு பெருநாளை கொண்டாடக்கூடிய நல்ல சூழலை, ஆட்சியாளர்களினுடைய உள்ளத்தில் இரக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் மீது கருணை காட்டுவாயாக என்பதாக இந்த திடலில் அமர்ந்து அதிகம் அதிகமாக அந்த சமூகத்திற்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். பெருநாளினுடைய திடலினுடைய வசூல் அந்த சிறைவாசிகளினுடைய குடும்பத்தினுடைய வறுமைக்காக எடுக்கப்படுகிறது. அதனால் அதிகம் அதிகமாக இந்த நல்ல நாளில் அவர்களையும் மனதில் கொண்டு அவர்களுக்கும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஒரு செயின் கீழே கிடக்கு.